केमिकल फार्मिंग तम्बाकू कैसा होता है? यहाँ आपको आलू मिलेगा, जब तक समोसे में आलू तब तक लालू तो चला गया, आलू है ना? तो आलू बेड पर कैसा होता है, और सहजीवन सब्जियां देखेंगे और केला देखेंगे। आप देखते देखते आइए, केला ही केला है, क्या है? केला ही केला है, तम्बाकू तम्बाकू है। और आपने देखा येरंडा है, तो आज येरंडा भी देखेंगे आप, तम्बाकू भी देखेंगे, केला। நண்பர்களுக்கு வணக்கம், செல்வம். இப்போ நம்ம குஜராத் மாநிலத்தை, குஜராத் மாநிலத்தில் வந்து வடோதரா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கோம். இந்த ஊர் பேர் எனக்கு தெரியல. குருஜி வந்து ஹிந்தியில் பேசிகிட்ருக்காங்க. நிறையா ஒரு காமெடியும் பண்ணியிருப்பாங்க. மீன் எப்படின்னா, ஒரு காமெடினா அது எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். இது வந்து ஒரு காய்கறி விவசாயம் கிடையாது, இது வந்து ஒரு டொபாக்கோ அப்படிங்கிற புகையிலை விவசாயம். புகையிலை வந்து மனுஷனுக்கு நல்லதாக கெட்டதாக நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த விவசாயத்தில் வந்து இது கெமிக்கல் ஃபார்ம், கெமிக்கலில் வந்து எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியை பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்திருக்கேன். நம்ம நண்பர் வந்து நாமக்கல் கதிர்கள் வந்திருக்காரு. பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம சாமி ஐயன் வந்திருக்காங்க. தேனி மாவட்டத்திலேருந்து நாட்டாயண்ணா வந்திருக்காங்க. இன்றைய நிலவரம் இது வரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு அவ்வளோதான். நண்பர்கள் இதை பார்த்துட்ருங்க, இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அதே நேரம் இந்த மாநிலத்திலேருந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இதில் பாருங்கள், சுண்டல் சுண்டல் காய் பாருங்கள். இதை பாருங்கள், கிழங்கு, உருளைக்கிழங்கு கையில் எடுத்துட்டேன். இன்டர்கிராப், அதாவது ஓடு ஒரு விவசாயம். ப்ரோக்கோலி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து தக்காளி, இதில் வந்து மக்காச்சோளங்கள். ஓடு பேராக நம்ம எல்லாமே விவசாயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பெட்டுக்கு ஒரு விதமான காய்கறிகள் பண்ணுறாங்க. இதில் வந்து ப்ரோக்கோலி பண்ணியிருக்காங்க, அதில் வந்து சுண்டல் பண்ணியிருக்காங்க, தக்காளி பண்ணியிருக்காங்க, அதில் ஓடு பேராக வந்து மக்காச்சோளம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், மூடாக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நீர்ப்பாய்ச்சும் முறை வந்து ஓப்பனில் தான் இருக்குது, அதாவது வாய்க்கால் மூலமாக தான் பாய்ச்சிருக்காங்க. இதையும் பாருங்கள், இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் கிடையாது. தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைப்ரிட் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் கொடி கொடி மீன் சணல் கட்டி தக்காளி கொடி ஏற்றிட்டுருக்காங்க பாருங்கள். இது பல மாநிலத்திலேருந்து வந்திருக்கனால நம்ம குருஜி வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசலை, 100% ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. அதனால் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹிந்தி பேசுகிற நண்பர்கள் யாரும் இல்லை. சரி, அதனால் ஹிந்தி தெரிஞ்சுட்டா தான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. तमाम कृषि वैज्ञानिक यहाँ के उपस्थित होने हुए छोड़कर நமக்கெல்லாம் ஹிந்தி தெரியலைங்கிறது எவ்வளோ வேதனைப்படக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஆமாம், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்திருக்கோம். குருஜி ஹிந்தியில் பேசுகிறாங்க. பாருங்க, நேச்சுரல் ஃபார்மிங்கில் எந்த அளவுக்கு இந்த சாயில் வந்து உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக மூடாக்கு போட்டிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. காய்ச்சல் பாய்ச்சல் முறைங்க பயன்படுத்தியிருக்காங்க, ஈரப்பதமே இங்கே இல்லை, இருந்தாலும் மூடாக்க பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். மூடி வச்சிடலாம். இதில் வந்து சுண்டல் ஓடு பயிராக மக்காச்சோளம் பண்ணியிருக்காங்க. நண்பர்கள், இந்த மாதிரிலாம் விவசாயத்தில் வந்து வருமா வராதா அப்படின்னு சிந்திக்க வேண்டாம்.
யோசிக்கவே வேண்டாம், தைரியமாக இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி விவசாயத்தை கையில் எடுத்து செய்யலாம், ஒரு நல்ல லாபத்தோடு நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நம்ம செஞ்சோம்னா இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதில் ஜெயிப்போமா அப்படி தோல்வி அடைஞ்சிருமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நம்ம விவசாயத்தை கையில் எடுக்கிறதில்ல. ஏற்கனவே குஜராத்தில் செஞ்சிட்ருக்காங்க, இந்த விவசாயம் பார்த்தாது நம்ம தைரியமாக அந்த விவசாயத்தை கையில் எடுத்தோம்னா ஜெயிக்க முடியும். முட்டைக்கோஸ் பாருங்கள், அப்புறம் கோழி, அந்த பக்கம் காலிஃப்ளவர் இருக்குது, காலிஃப்ளவர் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், காலிஃப்ளவர், தக்காளி, இதில் வந்து ஊடு பேரா தக்காளி, சைடில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸில் போட்டிருக்காங்க. அந்த கூடத்தில் நம்ம குருஜி இருக்காங்க, ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, நமக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் வந்து நம்ம வீடியோ முக்கியம். இதில் பாருங்கள் கடுகு, மஞ்சள் பூக்கள் போக்குது, கடுகு முக்கியம். அகர் ஆ பிளங்கெட் பனோகே தோ ஊப்பர் நீ ஆயேங்க அந்தர் கல் கதம் ஹோ ஜாயே டீக் ஹே நா யெஸ் சலி ஆ இதர் சி சடியே உதர் சி ஆயே மல்சிங் மர் ஹா பண்டா ஜி மே டர் ஜுவா மோ மல்சிங் சே ஹமாரே கர்பத்வார் கண்ட்ரோல் ஹோதா கண்ட்ரோல் ஹோதா தோ பஹோத் ஜாதா சவால் தா உன்கா கி கர்பத்வார் நிகால்னா பட் ரஹா ஹை கி ஐசி சிச்சுவேஷன் நஹீ இஸ்கே லியே மல்சிங் கி கியூ கண்ட்ரோல் கர்தா ஹை ஆ ஜோ பி கர்பத்வார் பச்சே ஹை தோ ஹாத் உஸே நிகால் லேனா ஹை பஹோத் கம் நீ பஹோத் கம் பச்சே கௌன் கோ ஜோ வேல் ஹை வஹா சே ஆதா ஹை வஹீ சே கர் தேதே ஹை நண்பர்கள் பாருங்கள், மேட்டு பாத்தி முறை, மேட்டு பாத்தி முறையில் தான் காய் சைஸை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள். மேட்டு பாத்தினா சும்மா அரை அடி முக்கால் அடிலாம் இல்லை, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 அடி ஹைட்டாக தூக்குங்க. 1.5 அடி தூக்குனீங்கன்னா தான் அந்த ரூட்டு கீழே இறங்க இறங்க ஓட உங்களுக்கு அந்த சைஸ் வந்து பெரிய சைஸ் கிடைக்கும். இதை மனசில் வச்சு செய்யணும், சும்மா 1.5 அடி ஹைட்டு 3.5 அடி ஹைட்டில் போட்டு சைஸ் நமக்கு வரலை. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேலே இருக்குது. ஆனால் சொட்டு நீர் பாசனம் கிடையாது, நீர் பாசனம் வந்து இந்த ரெண்டு கரைக்கு நடுவில் தான் தண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் வந்து ஊடு பயிரை வந்து சுண்டல், சுண்டல் அறுவடை முடிஞ்சோடனே உங்களுக்கு அப்படியே வந்து இந்த கிழங்கு எடுத்துடலாம். ஆனால் கிழங்கு நடவு பண்ணாலும் மூடாக்கு போட்டிருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். அபி ஹம் தம்பாக்கு மே ஆய ஹே, தம்பாக்கு அபி பக் ரஹா ஹே, ஜாதா தூப் சே கர்மி சே 8 தின் மே வோ சூக் ஜாயேகா. நண்பர்கள், ஏற்கனவே வந்து நம்ம ஒரு புகையிலே ஆரம்ப நிலையில் பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கெமிக்கல் விவசாயம் குருஜி சொன்னாங்க, இது வந்து சப்ஜியாக பயன்படுத்தமுன்னா காய்கறியாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே பக்கத்தில் தான் நம்ம வந்து காய்கறிகள், உருளைக்கிழங்கு, சுண்டல், காலிஃப்ளவர், தக்காளி, மற்ற காய்கறியெல்லாம் நம்ம பார்த்ததில் அது பக்கத்திலே அதே ஃபார்மர் தான். இயற்கையில் வந்து டொபோக்கோ, அதாவது நம்ம வருமானத்துக்கான வழிகளை தான் பார்த்து பார்க்குறோம், இதுதான் உண்மை. அதுக்காக இந்த விவசாயத்தை நம்ம கையில் எடுத்து பண்ணணுமானா பண்ண வேண்டியதில்லை. நம்ம பாரம்பரியமாக சில விவசாய நிலங்களில் வந்து டொபாக்கோ வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் நல்ல வருமானம் செஞ்சிட்ருக்காங்க, அதிலே கெமிக்கல் விவசாயம் செஞ்சு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியுங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஆனால் இது வந்து நன்மைக்கா தீமைக்கான நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த புகையிலை காடு வந்து ஹைப்ரிட் வெரைட்டி, நம்ம அடுத்து நாட்டு வெரைட்டியும் பார்க்க போகிறோம். இதனுடைய வளர்ச்சி ஹைப்ரிட் வெரைட்டி வந்து கெமிக்கல் ஃபார்ம், நாட்டு வெரைட்டி நேச்சுரல் ஃபார்ம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த புகையிலை விவசாயத்தில் வந்து நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதில் வந்து ஒரு தவறுதலான ஒரு புரிதலோடு நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அதாவது அது வந்து இன்ஆர்கானிக் ஃபார்ம், இது நேச்சுரல் ஃபார்ம்னு சொல்லியிருக்கேன், அது தவறு. இப்போ என்னுடைய நம்ம குழுவில் இப்போ இந்த வந்த இதில் வந்து நம்ம நண்பர் வந்து அவர் பாரம்பரியமாக வந்து சொல்ல வந்தால் அவர் காஞ்சிபுரம், இவர் வந்து ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. நான் பேசும்போது அவர் சொன்னார் என்னென்னா, இது வந்து நேச்சுரல் ஃபார்ம், அது கெமிக்கல் ஃபார்ம்ங்கிறது உண்மை தான். அதே நேரத்தில் வந்து இது நாட்டு வெரைட்டி அப்படிங்கிறார், கண்ட்ரி வெரைட்டி. ஸோ அதனால் நாட்டு வெரைட்டியில் இதோட
இது வந்து நோய் இல்லாமல் எப்படி வந்திருக்கு பாருங்க. அதோட லீஃப் வந்து சைஸ் எல்லாம் பெருசு. அந்த கெமிக்கல் ஃபார்மில் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி, அது வந்து லீஃப் கம்மியாக. ஸோ வெயிட் லாஸ், அது வெயிட்டு வந்து இதை வந்து ஃபுல் வெயிட் கிடைக்கும். அதனால் வந்து இந்த விவசாயத்தில் வந்து நாட்டு வெரைட்டி பாரம்பரியமாக இவங்க வந்து இந்த விதையை பராமரித்து வர்றதுனால இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. அதனால் இது வந்து விவசாயத்துக்கு நல்ல சரியாக தவறாங்கிறது அவரவர் கையிலையும் அவரவர் மனசு சார்ந்தது தான். இந்த விவசாயத்தை நம்ம எடுத்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது குருஜி ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து நம்ம வந்து உணவாக எடுத்துக்க முடியாது சரிங்களா. அதனால் வந்து சரியாக தவறாங்கிறது நம்ம கையில் எடுத்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த விவசாயி வந்து வாழை வந்து நான் ரோபோஸ்டா நினைக்கிறேன், ஆமாம் ரோபோஸ்டா மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து ஊடு பயிராக வந்து கத்தரி விவசாயம் செஞ்சுருக்காங்க. மிளகா விவசாயம் பண்ணியிருக்காங்க. மிளகாயும் பார்க்கலாம், கத்திரி பாருங்கள் என்ன சைஸ் இருக்குன்னு. இது நாட்டு கத்திரியாக விட்டானா கண்டிப்பாக நம்ம குஜராத்தில் இருக்கோம் தெரியாது. அந்த ஃபார்மாட்ட பேசுகிறதுக்கு நமக்கு ஹிந்தி தெரியாது. நம்ம நிலைமை இது தான். தமிழ்நாட்டை விட்டு நம்ம எங்கே வெளியே போக முடியாது. தமிழ் தெரிஞ்சால், ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம இந்தியா புறம் சுற்றி வரலாம். இந்தியாவில் இருக்க எவ்வளோ நல்ல விஷயங்கள், நல்ல விவசாயிகளை தேடியும் போகலாம். இதில் பாருங்கள் மேரிகோல்டு, செண்டுமல்லி. இது வந்து கீரை நினைக்கிறேன், நான் கேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக அது கீரை மாதிரி தான் இருக்குது. இது வந்து வாய்க்கால் பாசனமாக தான் கொண்டு போகிறாங்க. இந்த ரெண்டு வாழைக்கு நடுவில் வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டிருக்காங்க. நீர்ப்பாசனம் வந்து சொட்டு நீர் பாசனம் கிடையாது. இதை பாருங்கள், ரெண்டு வாழையும் தண்ணி எடுத்துக்கணும். இந்த வாழை இந்த வாய்க்கால் ஓரங்களில் வந்து காய்கறிகள் விவசாயம் பண்ணியிருக்காங்க. கத்தரி, கீரைகள், மேரிகோல்டு, மிளகாய். ஒரு லைன் வந்து பாத்தி கிடையாது, வாய்க்கால் கிடையாது. அடுத்த லைன் வாய்க்கால் போட்டிருக்காங்க. ये पांच कितने किलो का होगा? 40 केजी कितना? 45+ है ना? आप रासायनिक में क्या होता है, इतना बंच है तो क्या लगाते हैं? डंडा लगाते हैं? बम्बू यहाँ है? लगा कुछ नहीं है। माँ को बच्चा भारी नहीं पड़ता, इतनी ताकत आती है इसमें। नंबर एक நண்பர்கள் பாருங்கள், அதே ஃபார்மர் தான். தொடர்ச்சியாக வந்து நம்ம காய்கறிகள் பார்த்தோம், திருப்பாடு வாழைக்குள்ள ஊடுபயிர் விவசாயங்கள் பார்த்தோம். அதே போல் அவங்க வந்து G9 வாழை பயிரிட்டிருக்காங்க. இந்த G9 வாழையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிரதம் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, மற்றபடி எந்த ஒரு கெமிக்கல் விவசாயம் கிடையாது. குருஜியோட விளக்கங்கள் வந்து ஜீவாமிரத்தில் வந்து இயற்கை விவசாயத்தில் எவ்வளோ பெரிய தார் சைஸ் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஹிந்தியில் நம்ம பேசுகிறனால நமக்கு தெரியாது எதுவும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கெஸ் பண்ணிவிட்டு இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடலாம். தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. தாரோட சைஸ் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 25 கிலோ 30 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது. கோபால் சபி லோக்